அருமையானது என்னுடைய பிள்ளைகளை நம்முடைய கத்தரும் ரச்சகருமாக இயேசு கிருசின் வெளியேற பெற்ற நாமத்தால் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் இருப்பதாக அன்போடு இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த வார்த்தை என்னாகமோ பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்து நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் இங்கு மோசையை நாம் பார்க்கிறோம் காணான் தேசத்தை சுழ்ந்த கொள்வதற்காக அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை வேவு பார்ப்பதற்காக பனிரெண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவராக தேர்ந்தெடுத்து அந்த மோசையை அனுப்புவதை பார்க்கிறோம் அந்த தேசம் எப்படி அந்த ஜனங்கள் எப்படி அந்த நிலம் எப்படி அந்த விளிச்சங்கள் எப்படி அந்த பட்டணங்கள் எப்படி இதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக வேவு பார்க்கும்படியாக அந்த பனிரெண்டு பேரை அனுப்புகிறான் நாற்பது நாட்கள் பின்பு அவர்கள் வேவு பார்த்த தேசத்தை குறித்து செய்து கொடுக்க முடியாத அவர்கள் திரும்பி வருகிறார்கள் ஆனால் பாருங்கள் அந்த பனிரெண்டு பேரில் யோசுவாவை தவிர மற்ற பத்து பேரும் அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் அந்த காணான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் ஆனால் அவர் சொல்கிற காரியங்களை பாருங்கள் அந்த வசனில் தொடர்ந்து வருகிறது அந்த ஜனங்கள் பலவான்கள் மிகவும் பெரியவர்கள் என்று சொன்னார்கள் அந்த காணந்தேசத்தில் இருக்கிற அந்த அந்நிய ஜாதிகள் அவர்கள் அங்கே நாங்கள் ராட்சதரை கூட நாங்கள் கண்டோ பட்டணங்கள் அரணிப்பானவைகள் நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம் நாம் அவர்களை மேற்கொள்ள முடியாது நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி துர் பரப்பினார்கள் இந்த துரிசையை கேட்டு இஸ்ரேல் சபை அனைத்தும் அழுது புலம்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் இயேசு பின்பற்றி வந்த மகத்துவத்தை கண்ணால் கண்டு அணுவித்து அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்று கொடுக்கிற கேலபும் யோசுவாவும் அவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள் அந்த முப்பதாம் வருஷத்திலே கர்த்த நம்மோடு இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பட்டணத்தை அந்த மக்களை நாம் எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொன்னார்கள் ஆம் இதுதான் உண்மையான ஒரு கத்துடைய பிள்ளையுடைய வார்த்தை அருமையானது விட பிள்ளைகளை ஆண்டு வர ஏசு கிறிஸ்து நமக்கு விரதமாய் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எளிதாய் ஜெயிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எளிதாய் ஜெயிக்கும்படியான ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார் சாத்தான் ஒன்றுமில்லை அவன் தாலை நசுக்கப்பட்டவன் அவருடைய பிள்ளைகளாகி நாம் சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனைகளை போராட்டங்களை எளிதாக ஜெயித்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் ஆண்டோட வார்த்தை அதை தான் யோசுவான்னு சொல்கிறார்கள் அவர்களை நாம் எளிதாக நாம் ஜெயித்து விடலாம் நம்ம சத்துருக்களை எளிதாக நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிதாபமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அந்த வேதனையை தாங்க முடியாமல் வழி தான் அங்கும் இங்கும் அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் இங்கே அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்த மாத்திரத்திலேயே ஒரு போராட்டம் வந்த மாத்திரத்திலே சொல்கிறார் சொல்கிறார்கள் இந்த பிரச்சனை இந்த போராட்டத்தை தானே இதை நான் எளிதாக இதை நான் ஜெயித்து விடுவேன் இதை எளிதாக நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லி பயங்கரமான அடைந்து வேதனையோடு இருக்கிறத பார்க்கிறேன் சில காரியங்களை சாதிக்க வேண்டிய ஒரு நேரம் வரும்போது ஆ இந்த காரியம் தானே இதை நான் எளிதாக சாதித்து விடுவேன் எனக்கு இன்னாரே தெரியும் இந்த ஆளை தெரியும் இந்த மனுஷனை தெரியும் இது எனக்கு ஒரு சாதாரண ஒரு காரியம் இந்த காரியத்தை நான் எளிதாக நான் சாதித்து விடுவேன் என்று சொல்லி பயங்கரமான இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவட பிள்ளைகளை ஆம் இதற்கு என்ன காரணம் நம்ம எளிதாக ஜெயிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு சம்பவத்தின் மூலமாக ஏன் நம்மால் எளிதாக ஜெயிக்க முடியவில்லை ஏன் எளிதாக காரியங்களை சாதிக்க முடியவில்லை கத்தை நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே அப்படி இருந்தும் ஏன் எளிதாக பிரச்சனைகள் ஜெயிக்க முடியவில்லை எளிதாக சாத்தானை பிசாசை ஏன் ஜெயிக்க முடியாமல் வேதனையோடு காணப்படுகிறோம் இங்கு பாருங்கள் யோசுவா ஏழாம் அதிகாரத்தை நாம் தியானம் பண்ணுவோம் நமக்கு நன்றாக தெரியும் அங்கு இஸ்லாமியல் ஜனங்கள் எரியோங்கிற பயங்கரமான பட்டணத்தை எளிதாக ஜெயித்தார்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாக அவளுக்கு அடுத்தார் போல ஆயிங்கிற ஒரு பட்டணம் அது மிகவும் சிறிய பட்டணம் கொஞ்சம் மக்கள் தான் அங்கு வாழ்கிறார்கள் அங்கு யோசுவா அந்த பட்டணத்தை வேவு பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பதை பார்க்கிறோம் திரும்பி வந்த மக்கள் சொல்லுகிறார்கள் யோசுவா அது சாதாரண ஒரு பட்டணம் அங்கு இருக்கிற மக்கள் கொஞ்ச பேர் தான் நம்ம நிறைய பேர் போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் கொஞ்ச பேர் போனால் போதும் அந்த பட்டணத்தை நாம் எளிதாக ஜெயித்து விடலாம் என்று சொல்லி புறப்பட்டு போனார்கள் ஆனால் மிக பயங்கரமான தோல்வியை சந்தித்து அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த பயங்கரமான தோல்வியை தாங்க முடியாமல் ஜனங்களுடைய இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா இந்த பயங்கரமான தோல்வியை சந்திக்க முடியாமல் தாங்க முடியாமல் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் தோல்விக்கான காரணத்தை அங்கு யோசுவாக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஏழாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசங்களை பார்க்கிறோம் இரண்டு காரியங்கள் அங்கு பார்க்கிறோம் அருமையான விட பிள்ளைகளை இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் சாப தீடானவைகளை எடுத்து ஆதலால் இந்த தோல்வி உங்களுக்கு நல்ல கவனிங்க இந்த சாப தீடானவைகள் உங்களிடத்தில் இருக்கு மட்டும் நான் உங்களோடு பயங்கரமான வார்த்தை கவனிங்கள் ஜபத்தோடு கேளுங்க ஆண்டோர் சொல்கிறார் இந்த சாபத்தீடானவைகள் உங்கள் நடுவில் இருக்க மட்டும் உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன் அங்கு காணப்பட்ட ஒரு காரியம் என்ன ஆமான் என்கிற ஒரு மனுஷன் சாபத்தீடான எடுத்துக்கொண்ட நிமித்தமாக முழு சபையும் அங்கு தோல்வியை கண்டதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் எளிதாக ஜெயிக்க முடியலை சொன்னால் இந்த சுருக்கமான நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் குடும்பத்திலே ஒரு புருஷன் ஆமானாக கூடாது ஒரு மனைவி ஆமான இருக்கக்கூடாது பெற்றெடுத்த பிள்ளைகள் யாரும் ஒரு ஆமானாக கூடாது யாராயிலும் ஒரு ஆமானாக இருந்தாலும் கூட ஆம் நாம் காரியங்களை சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனைகளை போராட்டங்களை எளிதாக ஜெயிப்பது கடினம் எளிதாக காரியங்களை சாதிப்பது கடினமான ஒரு காரியம் காரியம் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் கூட இருக்க கூடாது அது மட்டுமல்ல எந்த தீடானவைகள் நம்முடைய இருக்கவே கூடாது ஒரு விக்கிரக கோவிலுக்கு போய் அங்கிருந்து வாங்கி கொண்டு அந்த விக்கிரத்தை வீட்டில் வைத்திருந்தால் அது சாபத்தீடு மற்றுடைய பணத்தை அபகரித்து அந்த பணத்தை நம் வீட்டில் வைத்திருந்தால் அது சாபத்தீடு சொத்தை அபகரித்து அந்த சொத்தை நமக்கு வைத்திருந்தால் அது சாபத்தீடு

இன்னைக்கு அனைவருடைய வீட்டில் சாபத்தீடானவை இருக்கிறது கர்த்தக்கு பிரியமுடாத காரியங்கள் நாள் பார்ப்பது நேரம் பார்ப்பது அமாவாசை பார்ப்பது நேரத்தை குறிப்பது இதெல்லாம் சாபத்தீடானவைகள் கர்த்தக்கு அறிவுறுப்பான காரியங்கள் இந்த சாபத்தீடானவை வாழ்க்கையில் இருக்கிறபடினால் தான் தேவன் நம் நடுவில் இருக்கிறார் நம்ம நாம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரின் வீட்டில் இருக்கிறார் நம்ம நாம ஏமாற்றிக் அவர் சொல்கிறார் இந்த சாபத்தீடானவைகள் உங்கள் நடுவில் இருக்க மட்டும் உங்கள் நடுவில் இரேன் எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை அப்படி இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன இந்த சாப தீடானவை எல்லாத்தையும் தூக்கி எரிய ஒருவேளை ஆமானா இருக்கிறீங்களா இன்றைக்கே மனமாறுங்க ஒரு யோசிப்பா மாறுங்க ஒரு யோசிப்பு நிமித்தம் அவனை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆசிரியப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் ஒரு ஆமா நிமித்தம் அத்தனை சபையின் தோல்வியை கண்டது நீங்கள் ஒரு ஆமானா இருக்கக்கூடாது இன்றைக்கு ஆனத்தில் ஒப்புக்கொடுங்க சாபத்தீடானவர்களை சீ என்று அறுபத்து தூக்கி ஏறிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற பிரச்சனையை நாமத்தாலே நீங்கள் எளிதாக ஜெயிக்க முடியும் உங்கள் காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கட்டளையிட்டு உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிற உன் தேவனாகிய கத்தர் சொல்கிறதாவது

நீ ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை உன் நடுவில் செய்வது மூலமாக நான் உன் அடுவில் மையமைப்பட விரும்புகிறேன் அமாரோ ஷெஃப் கன் உன் பிரச்சனைகளை உண்மையாக நான் மாற்ற விரும்புகிறேன் ஷஃப் ஹ கல்ல உன் காரியங்கள் உண்மையாக உனக்கு கைக்குடி வரும்படியாக நான் கிரியை செய்ய விரும்புகிறேன் அமார ஷெஃப்ப கலா கன் உன் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன் மா அ கண்டெக்மிஸ் அ நான் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் அகோ பரிசுத்தம் எந்த அருவருப்பான காரியங்கள் உன் நடுவில் இராதபடி நான் பரிசுத்தமான தேவன் நடுவிலே உலாவுகிற தேவன் எனக்கு விருப்பம் இல்லாத தூக்கி உன்னை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்கிற நிச்சயமாக நிறைவேற்றுவேன்

ஏசு கிறிஸ்துவாகி நம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அருமையான தேவடைய பிள்ளைகளை மறுபடியுமாக இந்த புஸ்தத்தை உங்களுக்கு நான் விளம்பரப்படுத்த விரும்புகிறேன் ஏசு ஏக தேவனா திரியேக தேவனா ஆவியானர் என்பது ஒரு ஆளா அல்லது தேவனுடைய ஆவியா பிதா குமாரன் பரிசுத்தாவின் ரகசியம் என்ன ஒரு அருமையான வேத ஆராய்ச்சி புஸ்தகம் நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன ஆண்டுடைய ரகசிய வருகை அதன்பின் நடக்க போற மகாபயங்கரமான உபத்திரவம் இதை குறித்து ஒரு பயம் கொடுக்கிற ஒரு புஸ்தகம் ஒரே நிமிஷம் இந்த இரண்டு தமிழ் புஸ்துடைய விலை தபால் செலவோடு நூறு ரூபாய் இந்த ஒரே நிமிஷத்தின் ஆங்கில பதிப்பு ஜஸ்ட் அமன் பாருங்கள் இதனுடைய விலை நாற்பது ரூபாய் தயவு செய்து இந்த கடைசி காலத்திலே இந்த புத்தகத்தை வாங்கி உண்மையான ரகசியங்களை அறிந்து கொள்ள உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கேள்விக்கு என்ன பதில் என்கிற ஒரு கைப்பிரிதை எல்லா இடத்திலும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு குணம் உண்டு கேள்விகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து இந்த கைப்பிரதியை நீங்கள் வாங்கி இந்த கேள்விக்கான பதிலை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பதிலைகள் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக பரலோக வாசிகள் தான் இந்த நோட்டீஸ் வேணும் என்று சொல்கிறவர்கள் தயவு நோட்டீஸ் என்று எஸ்எம்எஸ் எம் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் இலவசமாக உங்களுக்கு அனுப்பித் தருகிறோம் நீங்கள் வாசிங்கள் அதை மற்றவர்களுக்கும் கொடுங்கள் ஏராளமான கொடுக்கப்பட்டு வருகிறது பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இந்த பதிலை பெற்றுக்கொள்ளுங்க எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகத்துக்கு எங்களோடு கூட பேசுங்க உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக ஆம் ஞாயிறு முதல் ஆராதனை காலை ஆறு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை நடைபெறுகிறது இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இரண்டாம் ஆராதனை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்றே கால் வரை நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி கால் பாலர் கல்வி நிலையம் ரிட்டர்டன் ரோட் வேப்பேரி நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள சகோதரர் ஸ்டீஃபன் சேனாதிபதி நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஏ முப்பத்தி மூன்று ஹால்ஸ் டவர்ஸ் ஐம்பத்தி ஆறு ஹால்ஸ் ரோட் எழும்பூர் சென்னை எட்டு